நன்றி சனந்தனா, ரொம்ப மழலையும் செழிப்பு கூட மாறாம அவ்வளவு அழகா கருத்துக்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு இன்னொரு முறை கரகோஷம் எடுத்துவாங்க. அடுத்த பேச்சாளர் அத்விகா சச்சிதானந்தன். என்னுடைய பணிவான வணக்கம். உன்னை அறிந்தால், நீ உன்னை அறிந்தால் இந்த உலகத்தில் போராடலாம். இது கவியரசரின் வரிகள். இந்த உலகத்தில் போராடவும், நம் வாழ்க்கையில் வெல்லவும் நம்மை நாம் அறிய வேண்டும். நம்மை நாம் அறிய நம் அடையாளம் நம் தாய்மொழி கற்றல் மிக முக்கியமானது. மேலும் தாய்மொழி தெரியாததால் தன் வேர்களை துளைத்து தவிப்பவர்களை நாம் கொண்டிருக்கிறோம். அந்த நிலை நமக்கு வேண்டவே வேண்டாம். நான் கேள்விப்பட்டவரை வரலாற்றில் அந்நியர்களோடு இனத்தை அடிமைப்படுத்த முதலில் ஆக்கிரமிப்பது மொழியைத்தான். மொழியை அழித்துவிட்டால் படிப்படியாக அந்த இனம் தனித்தன்மையிழந்து மொழிகள் அடையாளம் இல்லாமல் காணாமலேயே போய்விடும். இப்படி அழிந்து போன இனங்கள் பல உண்டு. இந்த வரிசையில் நம் இனம் எப்பொழுதும் சேராமல் இருக்க நாம் கண்டிப்பாக நம் தாய்மொழியை கற்றே தீர வேண்டும். ஜெர்மனி, பிரெஞ்சு, சீனம் போன்ற மொழி பேசுபவர்களுக்கென தனி நாடுகள் உண்டதால் அந்த நாடுகள் தன் மொழியையும் இனத்தையும் காப்பாற்றிக் கொள்ளும். நம் தாய்மொழியான தமிழுக்கோ உலகில் எந்த தனி நாடும் கிடையாது. எல்லா நாடுகளிலும் நம் சிறுபான்மையினராகவே வாழ்ந்து வருகிறோம். ஆகவே நாம் தான் நம் மொழியையும் இனத்தையும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். இன்று நம் நம் தாய்மொழியை படித்தால்தான் அடுத்த தலைமுறைக்கு நம் தாய்மொழியை கொண்டு செல்ல முடியும். ஒரு நாள் இரவு உணவு உண்ணும் நேரம். அப்போ அம்மா கிட்ட சொன்னேன், இட்லி ரொம்ப மென்மையாக இருக்கணும். விழியோடு ஆனந்த கண்ணியோடு அம்மா சொன்னாங்க, உன்னை பெற்ற நாளை விட இன்று அதிகம் மகிழ்ந்தேன் என்று. இது போன்ற மகிழ்ச்சியை நம் பெற்றோருக்கு கொடுக்கவும் கொடுத்து கொண்டே இருக்கவும் நம் கண்டிப்பாக நம் தாய்மொழியை கற்றே தீர வேண்டும். பன்மொழி பேசுபவரின் மூளை மாற்றங்களை எதிர்கொள்வதிலும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலும் சிறப்பாக செயல்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. இரண்டாவது மொழி கற்க நமக்கு தொடர்பே இல்லாத ஏதோ ஒரு மொழியை கையில் எடுப்பதை விட நம் தாய்மொழியை படித்தால் நமக்கு தன்னம்பிக்கையும் சுயமரியாதையும் அதிகமாகும். ஒருவருக்கு தாய்மொழி கண் போன்றது, மற்ற மொழிகள் கண்ணாடி போன்றது. முகம் காட்டும் கண்ணாடி இல்லைங்க, நம் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தும் மூக்கு கண்ணாடி. மற்ற மொழிகளையும் படிப்போம், பயன்படுத்துவோம். நம் தாய்மொழியில் பேசுவோம், எழுதுவோம், வாசிப்போம், அதே சுவாசிப்போம். வாய்ப்புக்கு நன்றி.